படுத்து கிடப்பவனுக்கு பூமி ஒரு பாய், எழுந்து நடப்பவனுக்கு அதுவே பாதை. ஹாய் நண்பர்களே, மகிழ்ச்சி. இது உங்கள் ஐஎன்ஏ தமிழ். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் அடித்தளம். கற்றது கைமண்ணளவு, கல்லாது உலகளவு. அந்த வகையில் தினம் தினம் புதுசாக ஒன்று கற்றுக்கணும் எண்ணத்தில் நம்ம வீக்லி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு. அக்டோபர் 24 முதல் 30 தேதி வரை நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவதாக, எஃப்இடிஎஃப் என்பது 1989 ஆண்டில் பண மோசடி, பயங்கரவாத நிதி உதவி போன்றவற்றை தடுத்து உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். தற்போது 39 உறுப்பினர்கள் உள்ளனர். ஐரோப்பிய ஆணையம் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இவற்றில் அடங்கும். தற்போது எஃப்இடிஎஃப்பின் தலைவர் மார்க்ஸ் பிளேயர் பயங்கரவாத நிதி உதவியை சரிபார்க்கும் 27 கட்டளைகளுள் 6 கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத பாகிஸ்தானை சாம்பல் பட்டியலில் அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி குஜராத்தில் 25 அக்டோபர் அன்று 3 திட்டங்களை வீடியோ மாநாடு மூலம் தொடங்கி வைத்தார். நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய நோக்கங்களுக்காக மாநில விவசாயிகளுக்கு பகல் நேர மின்சாரம் வழங்கும் நோக்கத்தில் கிசான் சூரியோதய யோஜனா திட்டத்தை தொடங்கி வைத்தார். அகமதாபாத்தில் உள்ள UN மேத்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாலஜி அண்ட் ரிசர்ச் சென்டரில் குழந்தைகள் இதய மருத்துவமனையை ரூபாய் 70,470 கோடி செலவில் உருவாக்கப்பட்டதை திறந்து வைத்தார். ஜுனகத் நகரில் கிர்னர் மலையில் 2.3 கிலோமீட்டர் நீளமுள்ள ரோப்வே திட்டத்தை திறந்து வைத்தார். இதனை 130 கோடி செலவில் உஷா பெர்கோ உருவாக்கியுள்ளது. இது ஆசியாவின் மிக நீளமான ரோப்வே என கருதப்படுகிறது. இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் முதலீடு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குகின்றன. தற்போது பொருளாதார ஈடுபாட்டில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா குறிப்பிடத்தக்க முதலீடுகளை பிலிப்பைன்ஸுடன் செய்து வருகிறது. விப்ரோ என்டர்பிரைசஸ் மற்றும் GMR நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளன. தற்போது பிலிப்பைன்ஸ் கூட்டு நிறுவனமான ஐலா கார்பரேஷன் குஜராத்தின் அம்ரேலி மாவட்டத்தில் $36 மில்லியன் மதிப்பிலான 70 MW சூரிய ஆற்றல் ஆலையை அமைக்க உள்ளது. உலக வங்கியிடமிருந்து COVID-19 தடுப்பூசிக்கு $500 மில்லியன் ஆதரவை பங்களாதேஷ் நாடியுள்ளது. இப்பணத்தை தடுப்பூசி கொள்முதல், பாதுகாத்தல், போக்குவரத்து விநியோகம் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தவும், COVID-19 தாக்கத்தை சமாளிக்க $250 மில்லியன் அவசர கால அடிப்படையில் அளிக்குமாறு உலக வங்கியிடம் கேட்டுள்ளது. துபாய் பொது போக்குவரத்தில் முக அங்கீகார முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் சந்தேகத்திற்கிடமான மற்றும் விரும்பியவர்களின் விவரங்களை தரவல்லது என துபாயின் போக்குவரத்து இயக்குனர் ஒபைத் அல் ஹத்பூர் கூறியுள்ளார். எமிரேட் ஏற்கனவே தனது சர்வதேச விமான நிலையத்தில் முக அங்கீகாரத்தை பயன்படுத்தி ஒரு பயோமெட்ரிக் முறையை இயக்குகிறது. மத்திய கிழக்கில் தொழில்நுட்பத்தின் மையமாக மாற வேண்டும் என லட்சியத்தை துபாய் கொண்டுள்ளது. கொரிய தொழில்நுட்ப நிறுவனமான சாம்சங் இந்த ஆண்டு உலகின் சிறந்த முதலாளியாக மாறியுள்ளது என அமெரிக்க வணிக இதழ் ஃபோர்ப்ஸ் கூறியுள்ளது. 2019 76 இடத்தையும் 2018 106 இடத்தையும் பிடித்த சாம்சங் இந்த ஆண்டு அமேசான், IBM, மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட சில புகழ்பெற்ற நிறுவனங்களை வீழ்த்தி முதல் இடத்தை பிடித்துள்ளது. சாம்சங் தனது ஊழியர்களின் ஆரோக்கியத்தை முன்னுரிமையாக மாற்றியுள்ளது. உலகம் முழுவதும் விநியோக சங்கிலியை நிர்வகித்து உற்பத்தி மற்றும் விற்பனையை பெருக்கியுள்ளது. கொச்சியில் டார்னியர் விமானத்திற்கு இந்தியன் நேவி முதல் முறையாக 3 பெண் விமானிகளை நியமித்துள்ளது. அந்த 3 பெண்கள் லெப்டினன்ட் திவ்யா சர்மா, லெப்டினன்ட் சுபாங்கி ஸ்வரூப், லெப்டினன்ட் சிவாங்கி ஆவார்கள். இம்மூன்று அதிகாரிகளும் டாஃப்ட் கோர்ஸுக்கு முன்னர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடன் இணைந்து அடிப்படை பறக்கும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். டாடா மோட்டர்ஸ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு வாகனத்தை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது. 2005 10 லட்சம் மைல்கல்களையும் 2015 30 லட்சம் மைல்கல்களையும் எட்டியுள்ளது. இந்நிறுவனம் இண்டிகா, செய்ரா, சுமோ, சஃபாரி, நானோ போன்ற மாடல்களை தயாரித்துள்ளது. குறிப்பிட்ட சில நிறுவனங்களே இவ்வகையான மைல்கல்களை இத்தொழில்துறையில் எட்டியுள்ளனர். HAL மற்றும் டெக் மஹிந்திரா இங்க் இடையில் ப்ராஜெக்ட் பரிவர்த்தன் என்ற திட்டத்திற்காக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது.
இத்திட்டத்தின் மதிப்பு ₹400 கோடியாகும். டெக் மஹிந்திரா இங்கின் வணிகத் தலைவர் சுஜித் பக்சி இத்திட்டம் இந்திய ஆயுதப்படைக்கு திறமையாக செயல்படும் என்றார். இத்திட்டத்தை டெக் மஹிந்திரா இங்க் 9 ஆண்டுகள் செயல்படுத்தும். இந்தியா அக்டோபர் 28 தேதி 19வது பொருளாதார மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தின் SCO அமைச்சக கூட்டத்தை நடத்தியது. இந்த மெய்நிகர் கூட்டத்தில் கஜகிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கில்கிஸ் ரிபப்ளிக் முதலிய நாடுகளின் SCO பொது செயலாளர்கள் பங்கேற்றனர். இந்திய அஞ்சல் மற்றும் அமெரிக்க அஞ்சல் சேவை இடையில் மின்னணு பரிமாற்றத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது நம்பகத்தன்மை, தெரிவுநிலை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அஞ்சல் சேவைகளின் செயல்திறனை மேம்படுத்தும். இந்தியாவின் சிறந்த ஏற்றுமதி இடமாக அமெரிக்கா உள்ளது. இது அஞ்சல் சேவை மூலம் தெரிகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.